நான் இந்த காலையில துஷ்ட புத்தி தர்ம புத்தி அப்பா நீதிபதி தர்மபுத்தி நம்ம எடுத்துக்கிட்ட 100 பொற்காசுகள் செலவாகி விட்டதுடா. இன்னும் 100 பொற்காசுகள் எடுத்துக்கொள்ளலாம் தர்மபுத்தி. சரிடா துஷ்டபுத்தி. தர்மபுத்தி திரும்பியும் செலவாகி விட்டதா? நம்ம இப்பொழுது இருக்கிறதை சரிசமமாக எடுத்துக்கொள்வோம் தர்மபுத்தி. தர்மபுத்தி நம்ம உதயில இருக்கலாம் பார்க்கலாம் புஸ்தாஸ்கர் இங்க தோன்றா. ஏ தர்மபுத்தி, நான் உள்ளதை நீயே எடுத்துக்கொண்டாய், எனக்கு ஒன்று கூட வைக்கவில்லை. என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அப்படி கிடையாதுடா. மண்ணையும் பொற்காசா நினைப்பாங்க, இருக்கிற பொண்களையும் தாயா நினைப்பாங்க. நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். சரி வாடா, நீதிபதி கிட்ட போவோம். நான் எதையும் பார்க்கல, ஆனால் நம்ம தெய்வ சாட்சிக்கு போவோம். போய் போய் கண்ணா கண்ணா
அதாவது இருக்கும் போது யாரை தெய்வ சாஸ்திக்கு போனோம் மலைதேவதைக்கு இருக்காங்க. அப்ப நம்ம நாளைக்கு போய் அது 100 பொற்காசுகளை நான் தான் எடுத்தேன். இதை நம்ம சரிசமமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். இதில் இருக்க பின் விளைவுகள் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு பொற்காசுகள் கிடைச்சது அதுவே போதும். நான் சொல்றபடி நீங்கள் அந்த ஒரு மரத்தில் இருங்க, ஒளிந்திருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், தர்ம புத்தி தான் திருடன், சுச புத்தி ஒன்றும் பண்ண செய்யவில்லை என்று எனக்கு சாட்சி சொல்லுங்கள். மனதேவதை எனக்கு சாட்சி சொல்லுங்க. தர்ம புத்தி தான் நல்லவன், துஷ்ட புத்தி தான் நல்லவே. தர்ம புத்தி தான் எல்லாத்தையும் திருடுனாம். தர்ம புத்தி தான் திருடே. ஏ தர்ம புத்தி, எல்லா தப்பையும் துஷ்ட புத்தி மேலேயே பழி போடுற. நீதிபதியே, நான் திருடல, நீங்க பொய்ய சாட்சி சொல்றீங்க. ஒரு தீக்குச்சி மட்டும் தாங்க. எதுக்கு தீக்குச்சி வேணும்? அது துஷ்ட புத்தியோட அப்பா. அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிருக்கான். எல்லாத்தையும் அவனே வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கான். அவன் மேலதான் தப்பு. நீதிபதி, அப்படியா? நீதிபதியே, பேராசை பண்ணி செய்துவிட்டேன். நான் தானே பணத்தை எடுத்தேன். தர்ம புத்தி ஒண்ணுமே செய்யவில்லை. நான் தான் குற்றவாளி. கடை முடிந்தது.